வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2023 அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு மிக முக்கியமான கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடியதில் மிக முக்கியமான கட்டம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் தான். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 92.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடியது. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிற கட்டங்களில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே மீதி இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு நடக்கிறது. ஸோ காலேஜுக்குள்ளே சீட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாமே தவிர புதுசாக ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண போகிறது இல்லை. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்து இன்றைக்கி இப்போது 5 மணியோட டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, சப்ளிமெண்ட்ரி காலேஜில் நல்ல காலேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட காத்திருக்கீங்க. 7.5 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 3 என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ தயவு செஞ்சு அந்த கல்லூரியில் சேர்ந்துருங்க. ஒரு 11 கல்லூரிகளில் ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணல. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 61 கல்லூரிகளில் 10% கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கல்லூரிகள் எது எதுங்கிற லிஸ்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், நீங்களே வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் வேகன்சி லிஸ்ட்டை வச்சு. அந்த கல்லூரிகளில் இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்லூரிகளில் தான் இடம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ அந்த கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்க போகிறதில்ல. அதனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் 7.5 சீட் எடுக்கலாம், 7.5 அகடமிக்காக இருக்கட்டும், 7.5 ஒகேஷ்னலாக இருக்கட்டும், நீங்கள் அதை எதிர்பார்க்கறது வந்து மிகச்சிறப்பான காரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 என்ன காலேஜஸ் எல்லாம் கிடச்சி ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுலேயே திருப்தியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்து சப்ளிமெண்ட்ரியில் வந்து வேகன்சி இருக்குது. அதே சமயத்தில் அகடமிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டா ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையாவே இருக்குது, நல்ல நல்ல காலேஜஸில் இருக்குது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் உட்பட சூப்பர் சூப்பர் காலேஜஸில் வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்து அப்ளை பண்ணாங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. 7.5 வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் என்னால் பே பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் எடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் எஸ்பெஷலி எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த கேட்டகரியில் சீட் எடுத்துகிட்டு ஃபைனலாக நடக்க போகிற எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் கன்வர்ஷன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு டாப் காலேஜஸ்க்கு வந்து மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது, அது நீங்கள் வந்து வேகன்சி லிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒகேஷ்னலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஒகேஷ்னல் அகாடமிக் ஒகே இந்த 7.5 வரக்கூடிய ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஆனால் இந்த ஒகேஷ்னல் ஜென்ரலில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இடங்கள் நிறையா இருந்தது, ஆனால் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இப்போ கலந்துக்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல காலேஜஸில் வந்து நல்ல நல்ல சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கு இது சப்ளிமெண்ட்ரி பெஸ்ட் கவுன்சிலிங்காக இருக்கும்னா ஜென்ரல் ஒகேஷ்னலில் வரக்கூடியவங்களுக்கு. எங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. 7.5 ஒகேஷ்னலாக இருந்தாலும் சரி, 92.5 வரக்கூடிய ஒகேஷ்னலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சோடனே 9/8/2023 அன்னைக்கு வந்த வேகன்சி லிஸ்ட்டு தான் உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட். ஏன் அப்படின்னா ஒகேஷ்னல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரவுண்டு தான் நடந்தது, அதுக்கு மேலே ரவுண்ட் 1க்கு அப்புறம் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கலை. அதனால் அந்த வேகன்சி லிஸ்ட்டு தான் உங்களுக்கும் வேகன்சி லிஸ்ட். ஸோ ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த லிஸ்ட்டில் தான் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், ஓகே நம்ம காலேஜ் எடுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு. இப்போது ஒரு காலேஜில் சீட்டெல்லாம் ஃபில் ஆகிருச்சா இல்லையா அப்படின்னு வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில்
வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 7.5 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கிடைச்சா போதுங்கிற லெவலில் நிறையா காலேஜஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த 10% ஃபில்லாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து 61 காலேஜ் இருக்குன்னா, அந்த 61 காலேஜஸில் அந்த 10% ரேஞ்சில் ஃபில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கக்கூடிய காலேஜஸ் 37 இருக்குது. அந்த 37 காலேஜஸில் யார் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் 7.5 தான் இருப்பாங்க. இப்போது சப்ளிமெண்ட்ரியில் நீங்கள் 7.5 காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேகன்சி லிஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கோட அகாடமிக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லேயே எடுக்கலான்னு முடி சீட்டு உங்களுக்கு வேகன்ட் இருக்கோ அந்த காலேஜை, 7.5 எந்த காலேஜில் வேகன்சி இருக்கோ அந்த காலேஜ் கூட வச்சு நீங்கள் அகாடமிக்கில் வந்து அந்த காலேஜை சர்ச் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம வந்து நிறையா லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, எந்தெந்த காலேஜில் சீட் ஃபில் ஆகலை அப்படின்னு ரவுண்ட் 3 ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜஸும் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். எது இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தமோ அந்த காலேஜெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது தான். அந்த சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கக்கூடிய 37 காலேஜ் அல்லது லெஸ் தென் 10% வந்திருக்கக்கூடிய 61 காலேஜில் உங்களுடைய வேகன்சி லிஸ்ட்டில் காலேஜ் இருந்தது அப்படின்னா எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். நீங்கள் 1 வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கூட ஜாயின் பண்ணலாம், அல்லது வேறு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே இல்லாத ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய லைஃப்பை வந்து சிக்கலில் மாட்டிக்க வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். இது என்னுடைய ஐடியா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஜென்ரல் ஒகேஷனல் துணிஞ்சு நீங்கள் தாராளமாக சப்ளிமெண்ட்ரியில் கலந்துக்கிட்டு சூப்பரான சீட்டு எடுத்துடலாம். ஜென்ரல் அகாடமிக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கும். இதே கேட்டகரி தான் உங்களுக்கு மொத்தமாக பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜோட கோடு YYYYன்னு இருக்குன்னா அதை டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற ஓசி பிசி எம்பிசியில் சீட்ஸ் நிறையா வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் வந்து யாருமே விரும்பாத காலேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வேகன்சி லிஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. 6 உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன்ஸ் முடியுது. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி இம்மிடியட்டாக ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. 6 முன்னாடியே உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் தருவாங்க. அதுக்கு முன்னாடியே காலேஜ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல காலேஜ் இருந்ததுன்னா மட்டும் சப்ளிமெண்ட்ரியில் கலந்துக்குங்க. இல்லாட்டி 1 வெயிட் பண்ணி கூட நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நார்மல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டே நல்ல சீட் எடுத்துட முடியும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு சப்ளிமெண்ட்ரிலையாச்சும் நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்ல. சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, எடுத்ததெல்லாம் போக மிச்சம் இருக்கிற சீட்டில் உங்களுக்கு இதுதான் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கங்க அப்படிங்கிற கவுன்சிலிங் தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் அதை பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கவுன்சிலிங் எப்படி நடந்து முடிஞ்சிருக்குது, ரவுண்ட் 3 என்ன பொசிஷன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்க, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.